அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான சித்திரை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் கொடுக்காம எல்லா சுமைகளையும் தன்னோட தோளையோ சுமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் வெற்றிகரமான மாதமா அப்படின்னு கேட்டால் 70% வெற்றி மாதம்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட 5 வருட போராட்டங்களுக்கு பிறகு முதல் முறையாக சனி பகவான் கிட்ட இருந்து விடுதலைங்கிற வார்த்தையை பெற்ற மிதுனராசி அன்பர்களுக்கு கோச்சார அடிப்படையில் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை. கண்டக சனி ஒரு இடத்துல உங்களை அழ வச்சிருக்கும், ஒரு இடத்துல நிறைய நோகடிச்சிருக்கும், ஒரு இடத்துல வாழ்க்கையை இழந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கூட உருவாக்கியிருக்கும். அப்பேற்பட்ட கண்டக சனியிலிருந்து விடுதலை பெற்று அடுத்த 2.5 ஆண்டுகள் அஷ்டம சனிக்கு போயிருப்பீங்க. இந்த அஷ்டம சனி யாருக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சதோ இல்லையோ, உங்களுக்கு பண்ண கெடுதல் ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் வாழ்நாளில் திரும்பி ஒரு முறை நினைக்காத அளவுக்கு பிரச்சனைகளையும், உங்கள் எதிரிக்கு கூட இந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்குள்ளே உருவாகியிருக்கும். கடந்த 2.5 ஆண்டுகளில் மொத்தமாக சொல்லணும்னா மோசமான இயர்னே சொல்லலாம். கடந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக சொல்லணும்னா 2023 கூட சிறு வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் கடந்த 5 ஆண்டுகளாக வாழ்க்கை நடத்தின உங்களுக்கு விடுதலை நிச்சயம் இந்த ஆண்டு கிடைக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் டோட்டலாக விலகி பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டார். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் போகும்போது இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் மாதிரி கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருமே கிடையாது. நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் கொடுப்பார். உங்கள் கர்மாவை கழிக்கிறதுக்கு நிறைய போராட்டங்களை உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். உங்களை உயர்த்தக்கூடிய ஜாதகமாக, உயர்த்தக்கூடிய கிரகமாக உங்கள் ஜாதகத்தில் இனி சனி பகவான் செயல்படுவார். அதுவும் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் உச்சமாக இருந்து நல்ல நிலைமையில் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றிகள் அனைத்தும் உங்கள் காலடியில் வந்து குவியும். எண்ணற்ற சோகங்களையும் எண்ணற்ற மன வருத்தங்களையும் கொண்டு இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு அனைத்தையும் நீங்கள் மூட்டை கட்டிட்டு இனிமே நிம்மதிங்கிற ஒரு விஷயத்தை மூச்சு காற்றாக சுவாசிக்க போறீங்க இந்த சித்திரை மாதத்தில். வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம் 3-4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரம் 1-2-3 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரம் 1-4 பாதங்களை உள்ளடக்கியது தான் இந்த மிதுன ராசி. மிதுனம்னாலே 1 இல்லை 2. நீங்கள் கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் செஞ்சாலுமே தனக்கு மட்டும் அப்படின்னு நினச்சிக்காம அடுத்தவங்களுக்கும் நல்லது நடக்கணுங்கிற உயரிய எண்ணம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்து வந்த பாதையை நீங்கள் மறந்துடுங்க. இனி வரக்கூடிய பாதை உங்களுக்கு வெற்றியான பாதையாகவே இருக்க போது. இந்த மாதம் தொடங்கிய முதல் நாள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கிலருந்தே உங்களுக்கு நன்மைகள் தொடங்க இருக்கு. சனி பகவான் நல்ல நிலைமையில் இப்போ இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்குகள், இது எல்லாத்திலையுமே வெற்றியை உங்களுக்கு சாதகமாக தரப்போகுது. வாழ்க்கையில் உடல் சம்மந்தப்பட்ட போராட்டங்களாக இருக்கட்டும், உங்கள் இடத்துல இருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பில் இருந்த நிம்மதி இழப்புகளாக இருக்கட்டும், அனைத்தையும் சரி செய்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பொன்னான காலத்தை, ஒரு நிம்மதியான நேரத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. சனி பகவான் இப்போது நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். அடுத்து 10 இருந்த குரு பகவான் இந்த மாதம் 23ஆம் தேதி உங்களுக்கு 11ஆம் வீடுங்கிற லாபஸ்தானத்துக்கு வராரு. குரு பகவான் 10 இருக்கும்போது பதவியில் பிரச்சனைகள், பதவி நீக்கம் கூட நிறைய பேருக்கு கொடுத்துருப்பார். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் வேலையில் உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், மனக்குமுறல்களாக இருக்கட்டும், உடன் பணிபுரிபவர்களாக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், கொடுத்த சிறு சிறு தொல்லைகளும் எண்ணங்களும் சற்று வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தையும் போக்கி உங்களுக்கு சுய சாதகத்தில் என்ன தசா, என்ன புத்தி நடந்தாலும் சரி,
குரு பலன்கிற உயர்வான ஒரு விஷயத்த குரு பகவான் உங்களுக்கு இப்போ ஏற்படுத்தி தராரு. ஒருவருடைய சுய சாதகத்துல 11 வீட்டுக்கு குரு பகவான் வந்தா அவங்களுக்கு திருமணம் நடந்து அந்த திருமணத்துல பிரச்சனைகள் வந்து 2 திருமணத்திலையும் போராடும் நபரா இருந்தாலும் சரி, 40 மேல திருமணம் ஆகாத நபரா இருந்தாலும் சரி, திருமணம்ங்கிற மாங்கல்ய பாக்கியத்தை இருபாலருக்கும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு உன்னதமான குரு பலன் ஏற்படுத்தி தருவார் அந்த குரு பகவான். குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் தொழிலில் நல்ல நிலைமை இருக்கும். தொழிலுக்குண்டான அபிவிருத்தியும் தொழிலில் இருக்கும் சிறு இடர்பாடுகளையும் தடைகளையும் போக்கி மனசுக்கு இனிமையான ஒரு காலகட்டத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவானை போல கொடுக்கின்ற தெய்வம் கிடையாதுன்னே சொல்லலாம். குரு பகவானை மாதிரி காக்கும் தெய்வம் யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். குரு பகவான மாதிரி இருக்கும் இடத்துக்கு நல்லது செய்யும் கடவுள் கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால 11 பாவகத்துல லாபஸ்தானத்துல இருக்கும் குரு பகவான் உங்க வாழ்க்கையில பல கோடி நன்மைகளை செய்வார். ராகு பகவானோட சேர்க்கை பெற்று ராகுவால ஏற்பட்ட பிரச்சனைகளை குறைத்து கேது பகவான அவர் பார்வை செஞ்சு கேது பகவானால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை மறக்கடிப்பார். அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை முடிச்சு வைப்பார். நிம்மதிங்கிற ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுப்பார். சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு செல்லும் நாட்கள்ல மட்டும் சற்று கவனம் தேவைப்படும். சந்திராஷ்டம நாட்கள்ல தயிர் தானம் செய்யறது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து செவ்வாய் பகவான் உங்க ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்கக்கூடிய செவ்வாய் மருத்துவ செலவுகளை குறைப்பார், மனசுல மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார். அடுத்து சூரிய பகவான் 11 பாவகமான லாபஸ்தானத்துல குரு மற்றும் ராகுவோட சேர்ந்து பயணிப்பதால உங்க வாழ்க்கையில இன்னும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி தருவார். சுக்கிரன் மற்றும் புதன் பயிற்சிகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இவங்களால சற்று சிறு சிறு பாதிப்புகளும் சாதகங்களும் மாற்றி மாற்றி, அதாவது 50-50 அளவுக்கு பலன்கள் இவங்க கொடுப்பாங்க. குட்டி குட்டி பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். பிரச்சனைகள் வந்த உடனேயே திரும்ப வெற்றியும் உங்களுக்கு வந்து சேரும். இனி உங்களுக்கு பொல்லாத நேரம்ங்கிறது கண்டிப்பாக கிடையாது. வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும். இந்த மாதம் தொடங்கிய முதல் 9 மட்டும் சற்று கவனம் தேவை. தொழிலையும் சரி, திருமணத்திலையும் சரி, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் சரி, ஒருவருக்கு வாக்கு கொடுக்கும் போதும் சரி, சற்று கவனமாக செயல்பட்டால் போதும். இந்த மாதம் 8 பிறகு 22 பணவரவு சிறப்பாக இருக்க போது, கோடீஸ்வர யோகம் வரப்போது நிம்மதி மூச்சு நீங்கள் பெறப்போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் மகத்தான ஒரு நேரத்தை, மிகப்பெரிய மகிழ்ச்சியான காலகட்டத்தை, உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் விலகி உங்கள் குழந்தைகளுக்கும் சரி, உங்கள் படிப்புக்கும் சரி, எந்த விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற உங்களுடைய ஆர்வத்துக்கும் சரி, உங்கள் திறமைகளுக்கும் சரி உரிய அங்கீகாரம் கிடைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டு வாழ்க்கையில் உன்னதமான காலகட்டத்தை இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. சித்திரை மாதம் அனைத்து கிரகங்களுமே பெரும்பாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அறுபடை வீடுகளுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தினங்கள்லையும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்லையும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா எண்ணற்ற நன்மைகள் கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.